அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை விதி நூற்றி பத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன சந்தேகம் அப்படின்னா இது வந்து இந்திய அரசியலமைப்பு விதி நூற்றி பத்தா இல்லை சட்டப்பேரவை விதி நூற்றி பத்துங்கிறாங்களே இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆர்டிகல் நூற்றி பத்து அப்படிங்கிறது பண மசோதா அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஆனால் சட்டப்பேரவை விதி அப்படின்னு சொல்லி நூற்றி பத்துக்கு கீழே நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் முதலமைச்சர்கள் பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவசர அறிவிப்பு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க ஏதாவது அவசரமாக ஒரு சட்டத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நூற்றி பத்து அப்படிங்கிற விதியின் கீழே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற எந்த எல்லா விவரத்தையும் பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ சரிங்களா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த ஜாகிரஃபி வீடியோ கேட்டிருந்தீங்க வர்ற புதன் கிழம காலையில் சரிங்களா பதினேழாம் தேதி புதன் கிழம காலையில் பத்து மணிக்கு லைவ்வில் நம்ம டென்த்து ஸ்கூல் போக்கூடையே அந்த ஏழு லெசன் ஜாக்ரஃபி இருக்குல்ல நம்ம அதை பார்த்து முடிச்சிடலாம் ஸோ நிறைய பேர் அதை கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம அன்றைக்கி முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நூற்றி பத்து சட்டப்பேரவை விதினால் என்ன அப்படிங்கிற இந்த விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேசிக்கான ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இந்திய புத்தகத்துடைய விதிகள் அதாவது முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு விதிகளுடன் இந்திய அரசியலமைப்பு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி வெளிவந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல இப்போ நிறைய கூடுதலாக விதிகள் இணைக்கப்பட்டு நானூற்றி நாற்பத்தெட்டுக்கும் மேலே இருக்கு அப்படின்னு நீங்க பள்ளி புத்தகத்துல படிச்சிருப்பீங்க அப்போ இந்திய அரசியலமைப்பு விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய கவுண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அதுல நூற்றி பத்தாவது விதி அப்படிங்கிறத தான் இந்த மாநிலத்தில் வந்து அவசரமாக ஒரு சட்டத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க அந்த விதியின் கீழேன்னு சொல்லி பண்றாங்களே அது அதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது சரிங்களா இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துடைய விதி நூற்றி பத்து அப்படிங்கிறது பண மசோதா என்பதை குறிக்கும் பண மசோதா அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம நாட்டுடைய பொருளாதார ரீதியாக நிறைய சட்டங்கள் நிறைவேற்றப்படும் அது பார்லிமெண்ட்டில் விசாரிக்கப்படும் அதுக்கு பேர் நிறைய இதுக்கு ரூல்ஸ் இருக்குது நான் நான் தனியாக சொல்கிறேன் ஸோ பண மசோதா அது வந்து வேற சரிங்களா அது பில் சம்மந்தப்பட்டது ஸோ இந்த பண மசோதா என்பது நூற்றி பத்தாவது விதியில் உள்ளது நம்ம கூட பட்ஜெட்டில் பார்த்துருப்போம் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணும்பொழுது இந்த நூற்றி பத்தாவது விதியின் கீழே பண மசோதாவுக்கு கீழே சில பண மசோதா சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போது இந்த நூற்றி பத்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த நூற்றி பத்துன்னு இந்த இடத்துல நீங்கள் இதை பார்க்குறீங்க பண மசோதான்னு இந்திய அரசியலமைப்பு விதி இல்லை ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏன் இப் இவ்வளோக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாட போகிறோன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்கள் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க என்னன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க விதி நூற்றி பத்தின் கீழ் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை ஏப்ரல் பதினான்காம் நாளை சமத்துவ நாளாக கொண்டாடுவதற்கு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அது ஏன் விதி நூற்றி பத்தின் கீழே அப்படின்னு சொல்றாங்க அப்போ நூற்றி பத்துனா நூற்றி பத்து பண மசோதான தான் சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது அது அந்த நூற்றி பத்து கிடையாது அப்போ வேற நூற்றி பத்து அதுக்கான விளக்கத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம் அந்த நூற்றி பத்துக்கு கீழே ஒரு சட்டத்தை வந்து மாநிலத்தில் மாநிலத்துடைய சட்டமன்றத்தில் ரிலீஸ் பண்ணினாங்க அப்படின்னா அதை விவாதத்திற்கு உள்ளாக்க முடியாது அதை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க முடியாது அதாவது ஒரு சட்டம் வெளியில் வரணும் அப்படின்னா அது சட்டமன்றத்தில் அங்கே விவாதம் பண்ணுவாங்க எல்லாரும் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் விவாதம் பண்ணி அது ஓகேவான்னு பார்த்து வெளியில் வரும் அதான் நார்மலாக ஒரு சட்டம் வர்றது ஆனால் இந்த நூற்றி பத்துங்கிற இந்த விதியின் கீழே ஒரு சட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க மாநிலத்தோடைய முதலமைச்சர் அப்படின்னா அது எந்த விதமான கேள்விக்கும் உள்ளாகாது யாராலையும் விமர்சிக்க முடியாது அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிக்க முடியாது எதிர்க்கட்சிகள் ஆலோசனை சொல்ல முடியாது விவாதமே பண்ண முடியாது அது ஒரு முதலமைச்சர் நூத்தி பத்துங்கிற விதிக்கு கீழே நான் இந்த சட்டத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா அது எந்த விவாதத்துக்கும் உள்ளாகாம வெளியில் வந்துடும் அதுக்குதான் பத்துங்கிற விதிக்கு பவர் உண்டு அந்த விதிக்கு கீழே தான் அம்பேத்கர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக சொல்லியிருப்பாங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நூத்தி பத்துங்கிற அந்த விதியின் கீழே செயல்படுத்தப்பட்டுச்சு சரிங்களா அப்போ அந்த நூத்தி பத்துனா என்ன இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துடைய விதிய நூத்தி பத்து என்பது பண மசோதா அதுவும் இவ்வளவு நேரம் நம்ம பேசுன அந்த நூத்தி பத்தும் ஒன்றும் கிடையாது அப்போ சட்டப்பேரவையில் நூத்தி பத்தின் கீழ் நாங்கள் ஒரு சட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்களே அந்த நூத்தி பத்து என்னங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் சட்டப்பேரவை விதி நூத்தி பத்து என்றால் என்ன அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா சட்டப்பேரவை விதி இந்த கேள்வியிலையும் இருக்கு பாருங்களே அதாவது ஒரு ஒரு மாநிலத்திலையும் சட்டமன்றம்னு ஒன்று இருக்கும் நம்ம இந்தியாவில் இப்போ இருபத்தெட்டு மாநிலம் இருக்கா இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கா இந்த எட்டு யூனியன் பிரதேசத்தில் ஜம்மு காஷ்மீர் பாண்டிச்சேரி டெல்லி இந்த மூணு இடத்துல மட்டும்தான் சட்டமன்றம் உண்டு அதாவது மக்கள் ஓட்டு போடுற கான்செப்ட் எம்எல்ஏ எலெக்ஷன் மற்றபடி இருபத்தெட்டு மாநிலம் நம்ம இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலத்துக்குமே எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும் அது மூலயமாகத்தான் முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும் அதில் நம்ம ஓட்டு போடுவோம் அதிலேருந்து தான் முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஸோ இதுக்கு பேர் தான் சட்டமன்றம் சரிங்களா மாநிலத்துடைய சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க இப்படி இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது இந்த இருபத்தெட்டு மாநிலங்கள்லையுமே சட்டமன்ற பேரவை உண்டு அந்த சட்டமன்ற பேரவை எப்படி இயங்கணும் அப்படின்னு விதிகள் எழுதப்பட்டிருக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் எந்த ஆர்டிக்கல்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில சட்டப்பேரவை எப்படி நடத்தணும் அவங்களுடைய விதிமுறைகள் என்னென்னங்கிறத எந்த ஆர்டிக்கல்ல சார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி எட்டாவது விதி நம்மளோட இந்திய அரசியலமைப்பு விதி இரநூத்தி எட்டு நான் இன்னும் நூற்றி பத்துக்குள்ளே வரல சரிங்களா இப்போது இந்திய அரசியலமைப்பு விதி இரநூத்தி எட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடைமுறை விதிகள் எழுதியிருக்கு இந்த இருநூத்தி எட்டாவது விதில என்ன எழுதியிருக்குன்னா நடைமுறை விதிகள் எந்த நடைமுறை விதிகள் நம்ம சட்ட உடைய விதிகள் எல்லா மாநிலத்துடைய சட்டமன்றம் இருக்குல்ல எப்படி தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்கோ அதே மாதிரி எல்லா மாநிலத்திற்கும் எம்எல்ஏ நடத்தக்கூடிய சட்டமன்ற பேரவை இருக்குல்ல அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு எப்படி செயல்படணும் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அந்த சட்டப்பேரவைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ஆர்டிக்கலில் எழுதப்பட்டுள்ளது அந்த ஆர்டிக்கல் தான் இருநூத்தி எட்டாவது ஆர்டிக்கல் இங்க எப்படி இந்திய அரசியலமைப்பு விதி நூத்தி பத்தாவது விதியில் பண மசோதா என்பது எழுதப்பட்டுள்ளதோ அதே போல இந்திய அரசியலமைப்பு விதி எட்டாவது விதியில் நடைமுறை விதிகள் என்பது எழுதப்பட்டுள்ளது இது என்ன நடைமுறை விதிகள் என்றால் சட்டப்பேரவைக்கான விதிகள்

இரநூத்தி எட்டு நாளை காமனாக என்ன சட்டப்பேரவைகள் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் இரநூத்தி எட்டு அந்த இரநூத்தி எட்டில் இரநூத்தி எட்டு கீழ் ஒன்று அப்படின்னு ஒரு உட்பிரிவு இருக்குது அந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அத்தியாயம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு விதிகள் இதுக்குள்ளே இருக்குது

இப்போ இன்னும் கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நூற்றி பத்து சட்டப்பேரவை விதி அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு புத்தகம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு விதிகளுடன் வெளிவந்தது அதில் இப்போது நிறைய விதிகள் இணைக்கப்பட்டு நானூற்றி நாற்பத்தெட்டுக்கு மேல் இருக்கிறது அந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய

நூத்தி எட்டாவது விதி இருக்கு பாத்தீங்களா இந்த இருநூத்தி எட்டாவது விதியில் தான் நடைமுறை விதிகள் என்பது எழுதப்பட்டுள்ளது என்ன நடைமுறை விதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தின் சட்டப்பேரவை அவங்களுடைய அனைத்தும் எழுதப்பட்டுள்ளது அந்த ஆட்டுக்களில் இரநூத்தி எட்டு கீழ் ஒன்று அப்படிங்கிற உட்பிரிவுல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அத்தியாயமும் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதிகளும் எழுதப்பட்டுள்ளது இந்த இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதியில் தான் நூற்றி பத்தாவது விதி என்ன அப்படின்னா இந்த நூற்றி பத்துங்கிற விதியின் கீழ் மாநில அரசு ஒரு சட்டத்தை வெளியிட்டால் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது எந்த எதிர்கட்சியும் விவாதத்திற்கு உள்ளாக்க முடியாது அதை தடையுறுத்த முடியாது எதுவுமே பண்ணாமல் அது ரிலீஸ் ஆகிடும் சரிங்களா அதுதான் இந்த நூற்றி பத்துக்கு இருக்கக்கூடிய பவர் இந்த பவரை யார் சார் யூஸ் பண்ணியிருக்கா அதிகமானலாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று டைம்ல அப்போதைய சிஎமாக இருந்த சில ஜெ ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஏழு அறிவிப்புகளை இந்த நூற்றி பத்துங்கிற இந்த விதியை பயன்படுத்தி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க சரிங்களா அப்போ இந்த நூற்றி பத்துங்கிற விதிக்கு கீழே ஒரு அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது யாராலையுமே கேள்வி கேட்க முடியாது அப்போ அது பொதுமக்களின் நலனுக்காகங்கிறது ஒரு டைம் சொல்லுவாங்க ஆனால் அதே ஆப்போசிட்டில் அது பொதுமக்களுக்கு எதிரானதுன்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ இந்த நூற்றி பத்து விதி என்ன பவர் கொடுக்குது மாநில முதலமைச்சர் யாருடைய எந்த விவாதமும் இல்லாமல் ஒரு சட்டத்தை ரன் பண்ணிட முடியும் சொல்லிட முடியும் இதை வந்து நாங்கள் செயல்படுத்துறோம்னு சொல்லிட முடியும் அது சில நேரங்கள் நல்லதாக இருக்கு சில நேரங்களில் விவாதம்னு ஒன்று இருக்கணும் இப்போ மக்களுக்கு அதில் என்ன தீங்கு இருக்கு அப்படின்னு விவாதத்துக்கு உள்ளாக்கணும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனா இது விவாதமே இல்லாம வெளியில வரதுனால யாருமே பேச முடியாது அப்ப சில நேரங்கள்ல மக்களுக்கு எதிரானதாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற இரண்டு பக்கமும் முரண்பாடான கருத்து அது உண்டு சரிங்களா அப்ப இந்த நூத்தி பத்துங்கிற இந்த விதி அப்படின்னால என்ன அர்த்தம் இருநூத்தி எட்டாவது ஆர்டிக்கல்ல கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதிகள் கிட்ட பவர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சட்டமன்ற பேரவைக்கு நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல விதிதான் அவசர அறிவிப்பை மாநிலம் வெளியிடலாம் அப்படி வெளியிடும் பொழுது அது எந்த விவாதத்திற்கும் உள்ளாகாது யாராலையும் கொஸ்டின் கேட்க முடியாது இப்போ இந்த அறிவிப்புக்கு கீழே தான் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடணும் அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய சிஎமாக இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் இந்த வாசகத்தை தான் பதிவு பண்ணாங்க என்ன சொன்னாங்க விதி நூற்றி பத்தின் கீழ் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் ஏப்ரல் பதினான்காம் தேதியான இந்த நாளை அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக இனி அனுசரிக்கப்படும் கொண்டாடப்படும் சொல்லி ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னார் அப்படி என்ன அர்த்தம் சொல்லிட்டாரு கீழே சொல்லிட்டாருனா அது எந்த விவாதமுமே கிடையாது அது அவ்வளவுதான் இனிமே ஒரு ஒரு ஏப்ரல் பதினாலும் சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் புரியுதா உங்களுக்கு அப்ப நூற்றி பத்துக்கு கீழே ஒரு விஷயம் வெளியில வந்துட்டா அது எந்த விவாதமுமே கிடையாது சரிங்களா யாருமே அதை பத்தி பேசவே முடியாது அங்கே சட்டமன்றத்தில் அது ரிலீஸ் ஆயிடும் ஓகேவா அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஏழு அறிவிப்புகள் அப்போதைய சிஎமாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நூற்றி எண்பத்தி ஏழு அறிவிப்பு இந்த நூற்றி பத்து விதிக்கு கீழே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டைமில் பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அவரும் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி பத்து விதியின் கீழே கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி மூணு அறிவிப்புகளை ரிலீஸ் அவரும் வெளியிட்டார் அதேமாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த நூற்றி பத்துக்கு கீழே நிறைய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அவர் ஆட்சி காலம் முடியும் போது தான் எவ்வளோ வெளியிட்டிருக்காங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா அப்போது சரி சார் இந்த நூற்றி பத்துக்கு கீழே ஒரு சட்டத்தை ஏதோ ஒரு விஷயத்தை மாநில முதலமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக செயல்படுத்தப்படுமா சார்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த நூத்தி எண்பத்தி அறிவிப்பு இந்த நானூத்தி ஐம்பத்தி மூணு அறிவிப்பு இது எல்லாமே செயல்படுத்தப்படலை அறிவிச்சிருவாங்க யார்ட்டையுமே விவாதம் இல்லாம அறிவிச்சிருவாங்க ஆனா இது எல்லாமே செயல்படுத்தப்படுமான்னு கேட்டா கிடையாது சில விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்போதைக்கு அது அப்படியே இருக்கும் இதை வந்து அரசியல் ரீதியாக எப்படி விமர்சனங்கள் வரும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப டக்குன்னு இந்த அறிவிப்பை வச்சு இந்த நூத்தி பத்துங்கிற இந்த பவர் இருக்குல்ல இப்ப மாநில முதலமைச்சரா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இந்த நூத்தி பத்தாவது என்ன பவர் கொடுக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட முடியும் யார்டையுமே விவாதம் கேட்க முடியாம அப்போ யார் யாரோட விவாதமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அப்போ டக்குன்னு அவங்க ஆட்சி காலத்தில் ஏதாவது கவர மக்களை கவரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பண்றோம்னு சொல்லி டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க நூற்றி பத்துங்கிற விதிக்கு கீழே ஆனால் அது அப்படியே அதை ரிலீஸ் பண்ண உடனே மக்கள் எல்லாருக்கும் ஓகே நமக்காக இதை பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயம் எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்க ஆனால் சொன்னதோட அப்படியே இருக்கும் அதை செயல்படுத்தப்படாமல் இருந்துடும் அப்போ மக்கள் அந்த நேரத்தில் அதை கவரக்கூடியதாக இருக்கும் பின்னால் அது செயல்படுத்தப்பட்டுச்சான்னு பார்த்தா இந்த இந்த விதி என்பதே மக்களுக்கு எதிரான தான் அதை டக்குன்னு மக்களை கவரக்கூடிய மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு முரண்பாடு அரசியல் விமர்சன விமர்சகமாக எப்பொழுதுமே இருக்கும் சில இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது என்ன சந்தேகம் சார் அப்ப இந்த நூத்தி பத்துங்கிற விதியின் கீழ் சட்டப்பேரவை விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை மாநில முதலமைச்சர் வெளியிட்டால் அது கட்டாயமாக செயல்படுத்தப்படுமான்னு கேட்டால் அது அப்படிலாம் இல்லை அது அறிவிப்பை ரிலீஸ் பண்ணலாம் அவங்களுக்கு பவர் உண்டு எந்த விவாதமும் உள்ளாக்கப்படாமல் ரிலீஸ் ஆகுங்கிறதுக்கு பவர் உண்டு ஆனால் அது முழுமையாக வெளியில் வந்ததுக்கு செயல்படுத்தப்படுமாங்கிறதுக்கு அப்படி எதுவும் அதில் உத்தரவாதம் கொடுக்கப்படலை ஓகேவா சரி அப்போ இதுல இருந்து நீங்க கிளியரா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு விதி நூத்தி பத்து என்பது பண மசோதா

இப்போ உடனே ரிலீஸ் பண்ணணும் இப்போ போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது விவாதம்லாம் பண்ண முடியாது டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நூற்றி பத்துங்கிற பவரே கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து அங்கே உட்காந்து ஆளுங்கட்சி விவாதம் விவாதமான டைம் இல்லை உடனே மக்களுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது தான் இந்த நூற்றி பத்தை யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் இது கொடுத்தாங்க ஆனால் இது அப்படி தான் யூஸ் ஆகுதான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதில் ஏன்னா அது நிறைய விஷயங்களை இதில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா ஆனால் நூற்றி பத்து என்பது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சில நேரங்களில் ஃபேவராக இருக்கக்கூடிய ஒன்று சில ஏன்னா இப்போ மக்களுக்கு ஒரு ஒரு விஷயம் உடனே தேவைப்படுது ஆனால் அது எந்த விவாதமும் இல்லாமல் உடனே ரிலீஸ் பண்ணிட முடியும் அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் ஆனால் இதில் நிறைய முரண்பாடான விமர்சனம் உண்டு ஸோ இப்போ உங்களுக்கு சட்டப்பேரவை விதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ இதுலயே உங்களுக்கு அந்த அர்த்தம் பாருங்களேன் சட்டப்பேரவை விதி நூத்தி பத்து இந்திய அரசியலமைப்பு விதி நூத்தி பத்து இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன இது இந்திய அரசியலமைப்பு போக்கூட நூத்தி பத்தாவது விதி இதுல என்ன எழுதிருக்கு சட்ட விதி சட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதிகள் இருக்கு அதுல இந்த நூத்தி பத்தாவது விதிதான் இந்த அவசர அறிவிப்பை வெளியிடும் இந்த பவரே இந்த நூத்தி பத்துக்குள்ள இருக்கு சரிங்களா அப்போ இந்திய அரசியலமைப்பு விதி இரநூத்தி எட்டின் உள் இருக்கக்கூடியதுதான் இந்த நூத்தி பத்தாவது விதி அந்த விதி என்பது பவர் என்ன அப்படின்னா எந்த விவாதமும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஒரு பொது நலன் கருதி ஒரு சட்டத்தை மாநில முதலமைச்சர் நினைச்சா ரிலீஸ் பண்ண முடியும் அதுதான் இதோட பவர் ஓகேவா ஸோ இது நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒன்று ஓகே இப்போ உங்களுக்கு சட்டப்பேரவை விதி நூற்றி பத்து அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா அதுதான் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி